Hello friends, welcome to Jora's Kitchen. Hot cross bun ku vandu na ingredients ellame ready panni vechirken ellame vandu room temperature la irukanum. So idu na vandu recipe la vandu maida kuduthirundanga, adha this bread flour, strong bread flour kuduthirundanga, adukku badala na vandu wheat flour eduthirken. Thanni ready a irukku, modhula idu vandu sugar potralam. Na epo solra mari thanni oda soodu vandu less sooda da irukanum, romba adhigama irukkudadu. I will mix it. Mix it. Yeast வந்து நல்ல ப்ளூம் ஆயி வந்திருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்த பிறகு இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல oil apply பண்ணிக்கோங்க இந்த மாவு இதுல போட்டுறலாம் சோ நான் கொஞ்சம் தண்ணியா இருந்தது அதனால கொஞ்சமா நான் மாவு தூவிட்டேன் dry flour இப்போ இது வந்து நல்லா ஒரு 10 minutes knead பண்ண போறோம் நான் கம்ப்ளீட்டா knead பண்ணி முடிச்சிட்டு காமிக்கிறேன் 10 minutes நல்லா knead பண்ணிட்டேன் மாவை தொட்டு பாருங்க லேசா பவுன்ஸ் ஆயி மேலே வரணும் இப்போ இது வந்து நம்ம ஒரு 1 to 2 hours வரைக்கும் நல்லா ஊற வைக்க போறோம் நல்லா உப்பி வர வரைக்கும் இந்த பாத்திரத்துல நான் வந்து oil தடவி இருக்கேன் ஓகே 2 hours கழிச்சு நான் காமிக்கிறேன் Exactly 1 hour ல மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இப்ப லேசா இப்படி ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளிய ரிலீஸ் ஆகட்டும் எடுத்து நம்ம வர்க்கிங் சர்ஃபேஸ்ல மாத்திடலாம் டோ வந்து இப்படி இருந்தாதான் நமக்கு வர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் பிரெட்டும் நல்லா வரும் ஓகே நெக்ஸ்ட் நான் இந்த pan எடுத்துர்க்கேன் நல்ல பெரிய pan இது ஓகேயா இத நான் வைக்க போறேன் சோ அல oil தடவி ரெடியா இருக்கு As usual, we spread the bread clump and spread it. Roll it. So, நல்லா ரோல் பண்ணியாச்சு நம்ம இது இது வந்து panல மாத்திடலாம் சோ panல மாத்திட்டேன் திரும்பவும் இது ஒரு 45 minutes நல்லா ரைஸ் பண்றதுக்கு வச்சிரலாம் டிஸ்டர்ப பண்ணாம இந்த ஹாட் கிராஸ் பன் வந்து ரெடியான பிறகு அதாவது நம்ம பிரெட் ரெடியான பிறகு மேல வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதுல மேல வந்து ஒரு க்ரீம் டெக்ஸ்சர்ல ஒன்னு போட போறோம் அதுக்காக மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கறேன் இது கூட பால் சேர்த்துக்கோங்க காச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமா ஒரு திக் பேஸ்ட் நமக்கு வரணும் ரொம்ப வாட்டரி ஆட் பண்ணிராதீங்க ஏன்னா இது பைப்பிங் பாக்ல போட்டு நம்ம அது மேல விட போறோம் ஓகே நல்ல திக் பேஸ்டா இந்த மாதிரி பாருங்க ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேல நீங்க தண்ணி ஐ மீன் பால் ஆட் பண்ண தேவையில்லை சாரி ஓகே இது ரெடியா இருக்கு பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன்குள்ள வச்சதுக்கு அப்புறமா கேமரால வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அதனால சார்ஜ் போட்டுட்டேன் சோ நல்லா கூல் டவுன் ஆகி ரெடியா இருக்கு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிரலாம்
பிரெட் ஓவர் நம்ம வந்து பேனில் வச்ச பிறகு 45 minutes நம்ம தனியாக வச்சிடுறோம் மேலே உப்பி வர்றதுக்கு. அதுக்கப்புறமா மேலே வந்து நான் சொன்ன அந்த மைதா மிக்சரை வந்து பைப்பிங் பேக் உள்ள போட்டு நான் வந்து கிராஸ் போட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப தேடினேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள், அப்போ நல்லா வரும். பாருங்கள் இவ்வளோ க்ளீன் சைஸ் ஸ்லைசஸ் வந்திருக்குன்னு. நல்லா ஆறின பிறகு தான் கட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹோல் வீட்டில் தான் செஞ்சுருக்கோம். எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். மேலே நம்ம போட்டிருந்த அந்த க்ராஸ் கூட அழகாக வந்திருக்கு. இது வந்து ஸ்வீட் பிரெட் பண்ணிங்கன்னா, அதாவது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். புக் மாதிரி வந்துருச்சா? புக்கில் இந்த மாதிரி வந்துருச்சுல, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிரெட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். இதில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.